பொது காலம் 14வது வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-4 மற்றும் 8-9 வரை. ஆண்டவர் கூறியது, இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடைப்பயிற்சி வித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதனல்ல. நானே உங்கள் நடுவிலிருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் என்பது 1-2 மற்றும் 14-15 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தளச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றளச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஊட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ, இரண்டு அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள்.
அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.